வங்கிக் கடனுக்கான வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தற்போது மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யுங்க. வழக்கு என்னவென்றால், கொரோனா பொது முடக்க காலத்தில் ஏற்கனவே அதாவது மார்ச் மாதத்திற்கு முந்தைய வட்டி அதாவது கடன் வாங்கியவர் அனைவருமே தங்களுடைய இஎம்ஐ தொகையை செலுத்துவது முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ரிசர்வ் வங்கியும் இஎம்ஐ தொகையை செலுத்துவதற்கான கால அவகாசமானது கடந்த 31ஆம் தேதி வரை வழங்கியிருந்தது. இருப்பினும் அந்த கடன் தொகை செலுத்தாத தொகைக்கும் வட்டிக்கு வட்டி செலுத்தும் ஒரு முறையானது கண்டிக்கத்தக்கது என்று ஒரு சில பொது நல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு ஒரு விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள், இந்த கொரோனா பொது முடக்கம் என்பது மக்கள் அவர்களாக ஏற்றுக்கொண்டதல்ல, மத்திய அரசு தான் ஒரு அத்திட்டத்தை அமல்படுத்தியது, அதன் அடிப்படையில் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் வட்டி செலுத்துவதே பெரிது, வட்டிக்கு வட்டி செலுத்துவது எந்த விதத்தில் நியாயம், மத்திய அரசு ரிசர்வ் வங்கி பின்னால் ஒளிந்து கொண்டு இதே இது போன்ற நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்று கடந்த நாட்களில் உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டித்தது எல்லாம் நினைவு கூறத்தக்கது. இந்த வழக்கு மீண்டும் இன்று மதியம் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான ஜெனரல் சுசர் மேதா என்ன சொல்கிறார், இந்தியாவுடைய முதுகெலும்பை பொறுத்த மட்டும் எப்படி விவசாயம் ஒரு புறம் இருக்கிறதோ மற்றொரு புறம் வங்கிகள் துறையும் இருக்கிறது, வங்கித்துறையை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுத்து விடாது என்பதை நிதர்த்தமாக கூறியிருக்கிறார். இதனுடைய முடிவில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், மத்திய அரசை பொறுத்த மட்டும் வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த வட்டியை செலுத்துவதற்கான மக்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை மட்டும் குறைக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனுடைய விவரங்கள் என்னவென்றால், 31ஆம் தேதியுடன் அந்த கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் அது நீட்டிக்கப்படும் என்பதை தான் மத்திய அரசு தரப்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது கடந்த மார்ச் மாதத்திற்கு முன்பு வரை கடன் வாங்கியவர்கள் தங்களுடைய கடன் தொகைக்கு போடப்பட்டுள்ள வட்டிக்கு வட்டி செலுத்தும் விதத்தினை நிச்சயம் செலுத்தியாக வேண்டும், அதே நேரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படாது, அவர்களுக்கு எப்பொழுது பணம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் செலுத்திக் கொள்ளலாம், அதற்கு வங்கித்துறைகள் மக்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தில் தற்போது மத்திய அரசு தரப்பில் கூறியிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய வழக்கினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த வழக்குடைய விசாரணையானது இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. வழக்கினுடைய முடிவில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை நேற்றைய தினமே அளிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் வழக்கினுடைய விசாரணை நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்தால் மீண்டும் இன்று மதியம் முதல் இந்த வழக்கானது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.